புருஷன் இல்ல, யாரும் உங்களுக்கு தப்பான தகவல் கொடுத்திருக்காங்க. சும்மா ஏப்ப சப்பி அதனா சாக்கு போக்கு சொல்லி இல்லன்னு மறுத்துடலாம் நினைக்காத. ஒரு விஷயம் உனக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு பேரு ரகசியம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு வை, அதுக்கு பேரு செய்தி. இப்ப இது ஊருக்கே தெரிஞ்ச ஒரு செய்தி ஆயிருச்சு. அதனால எப்படி இத மறக்கலான்னு தேவையில்லாம மூளைய போட்டு காசக்கிக்காத. என்ன, யாரு உங்களுக்கு இதை சொன்னது முதலாளி? அது இப்ப முக்கியம் இல்ல கோமதே. முக்கியமான விஷயம் என்னவோ அதை யோசி. இந்த ரகசியத்தை தங்கிட்ட இருந்து மயில் மறைச்சிட்டான்னு ஜீவா தம்பிக்கு சரி கோபம். அத கூட அவர் மன்னிச்சு மறந்துடுவாரு வச்சுக்கிய. ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு உன்னோட ஐபிஎஸ் கனவையும் மறந்துட்டு என் கூட வந்து பொஞ்சாதியா நீ குடும்பம் நடத்தணும்னு அவர் மயிலுக்கு போட்டாரு ஒரு கண்டிஷன். நீ யாரா எனக்கு கண்டிஷன் போடுறதுங்கிற கணக்கா போய் ஐபிஎஸ் பரீட்சை எழுதிட்டுல வந்துட்ட. அது ஜீவா தம்பிக்கு பிடிக்குமா? அனுப்பிட்டார் மயிலுக்கு விவாகரத்து நோட்டீஸ். ஆனா அதுலயும் கையெழுத்து போட மாட்டேன்னு உன் மவ பிடிவாதம் பிடிக்கிறா கோமதி. எனக்கு என் கனவும் முக்கியம், என் கணவனும் முக்கியம்னு கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிறா. என் கோமதி, உனக்கு கூட அவங்க ரெண்டு பேர் கண்ணாலத்துல உடன்பாடு இல்லைன்னு காத்து வாக்குல கேள்விப்பட்ட. அதனால என்ன செய்யற, நீ என் மயிலுகிட்ட பேசி அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுக்க சொல். நீயே உன் பொண்ணு வாழ்க்கையில மண்ணள்ளி போடுன்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா முதலாளி? திருட்டுத்தனமா உங்க கல்யாணம் நடந்தது பிடிக்கலதான், ஆனா அவங்க வாழக்கூடாதுன்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்ல, நினைக்கவும் மாட்டேன். என் பொண்ணும் ஜீவா தம்பியும் எந்த சூழ்நிலையிலும் பிரிஞ்சிடக்கூடாது, ஒன்னா அவங்க சேர்ந்து வாழணும். அப்பவும் அவளை கூப்பிட்டு புத்தி சொல்லு. கனவை விட கட்டின புருஷனோட அவ வாழ்ற வாழ்க்கை தான் முக்கியங்கிறது அவளுக்கு புரிய வை. அவளை நல்லபடியா வந்து ஜீவா தம்பிக்கு பொஞ்சாதியா குடும்பம் நடத்த சொல்லு. ஐபிஎஸ் கனவெல்லாம் அழிச்சிட்டு வர சொல்லு. என்ன கோமதி யோசிக்கிற, அதை மட்டும் செஞ்சுட்டான் வை. நானே முதலாளி கிட்ட பேசுறேன், குறைஞ்சபட்சம் ஒரு வேலைக்காரியாவது அவளை வீட்டுக்குள்ளார சேர்த்துக்க சொல்றேன். ஐபிஎஸ் கனவை அவளுக்கு விதைச்சவளே நான் தான். தம்பி இல்ல, நான் இப்பதான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். நீங்க கோபமா பேசுறது எனக்கு புரியுது, உங்க கோபத்துல நியாயம் இருக்கு, நான் மறுக்கல. ஆனா மயிலோட இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். யோசிச்சு பாக்கமா? ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நாங்க பிரிஞ்சதுக்கான முக்கியமான காரணமே நீங்க தான். என்ன தம்பி இப்படி எல்லாம் சொல்றீங்க? மயில ஐபிஎஸ் ஆபீசர் ஆனதுக்கு அப்புறமா தான் அப்பாவை பத்தின உண்மையை சொல்லணும்னு நீங்க தான் அவகிட்ட ஒரு முட்டாள்தனமான சத்தியத்தை வாங்கினீங்க. உங்க கண்டிஷனுக்கெல்லாம் கட்டுப்பட்டுதான் அவ அப்ப யாருங்கிற விஷயத்தையே என்கிட்ட மறைச்சிருக்கா. அவ அதை மறைச்சதுக்கும் நீங்க இப்ப அவளை பிரியணும்னு நினைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு தம்பி? என்ன சம்பந்தம் இருக்கா? மத்தவங்க எல்லார்கிட்டயுமே அவ அப்பா யாருங்கிற விஷயத்த மறைக்கலாம், கட்டின புருஷன்னா என்கிட்ட எதுக்கு இந்த விஷயத்த மறைக்கணும்? உங்க பேச்ச கேட்டுட்டு இன்னும் வேற என்னெல்லாம் விஷயத்த மறைச்சிருக்காளோ யாருக்கு தெரியும்? நியாயம் இல்லாத கோபம் ஒரு மனுஷனோட இயல்பியை மாத்திடுங்கிறது இப்ப எனக்கு புரியுது. எல்லா உறவுக்கும் அன்பு வலன்னு நினைக்கிறவங்க நாங்க, உறவை பணமா பாக்குற புத்தி எங்களுக்கு கிடையாது தம்பி. ஒரே ஒரு விஷயத்த நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேசுறது எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்களுக்கே புரியும். உங்க சொத்து தான் முக்கியம்னு நினைச்சிருந்தா நாங்க எதுக்கு தம்பி இவ்வளவு பெரிய நாடகத்தை நடத்தணும்? அப்பாவும் பையனும் பொண்ணு கேட்டு வந்தே என் வைராகியத்தை நான் தூக்கி போட்டுட்டு ஆமான தலையாட்டி இருந்தேன்னு வைங்க, என் பொண்ணு இப்ப ராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பா. என் பொண்ணு வச்சு நான் மத்த பொண்ணுங்களை கரையேத்திருப்பேன், ஆனா நாங்க அந்த மாதிரி செய்யல தம்பி. யார் கையையும் நம்பாம எங்க உழைப்பால கௌரவமா மரியாதையான வாழ்க்கைய வாழணும்னு தான் நாங்க இது வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இன்னி வரைக்கும் என் பொண்ணு அதுக்காக தான் போராடிட்டு இருக்கா. ஐபிஎஸ் ஆகணுங்கிற வெறியோட அவ ஓடிட்டு இருக்கிறதும் அதுக்காக தான். அது உங்க பார்வைக்கெல்லாம் திமிரா தெரியுது. கௌரவமா வாழறது திமிரா நினைச்சீங்கன்னா அது திமிராவே இருக்கட்டும்.
ஆனா உங்க பார்வை கண்டிப்பா ஒரு நாள் மாறும். என் பொண்ணு ஒரு பெரிய ஆபீசரா சாதிப்பா, நிறைய பொண்ணுங்களுக்கு அவ முன் மாதிரியா வந்து நிப்பா. அன்னைக்கு நீங்க பேசின இந்த வார்த்தைக்காக கண்டிப்பா வருத்தப்படுவீங்க. நம்ம குடும்பம் எந்த அளவுக்கு மேல வந்திருக்குன்னா அதுல எனக்கு பங்கு இருக்குங்க. ஆனா பதிலுக்கு நீங்க எனக்காக என்னங்க செஞ்சிருக்கீங்க? என்னடி இப்படி கேட்ட? நான் உங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் நல்லா பாத்துக்கலையா? உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்யலையா? அதெல்லாம் ஒரு கடமைங்க. அத தாண்டி எங்களுக்குன்னு என்ன இருக்கு? எனக்கு அஞ்சு காசு வேணும்னா கூட நான் உங்க கைய தானங்க எதிர்பார்த்துட்டு இருக்கேன். உங்களை அண்டி பழக்கிற அடிமை மாதிரி தான் எப்பவுமே நீங்க வச்சிட்டு இருக்கீங்க. என்ன பேச்சு பேசுற? ஒரு குடும்பத்துல பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் குடும்ப தலைவனை சார்ந்து இருக்கிறது ரொம்ப சகஜம். எல்லார் வீட்லயும் அப்படித்தானே இருக்கு. இத பெருசா கம்ப்ளைண்ட் மாதிரி பேசிட்டு இருக்க? அவ பேசுறதோட அர்த்தம் உங்களுக்கு புரியலையா? திடீர்னு உங்களுக்கு ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு வெறும் கையோட இவ முடிச்சுக்கிட்டு நிக்க கூடாதுல்ல. இவ பேர்லயும் வெற்றி பேர்லயும் வீடு நிலம் ஏதாவது இருந்தா இவ வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கும்ல. இவளும் எதிர்காலத்தை பத்தி பயம் இல்லாம நிம்மதியா இருப்பா. ஏன்னா நீங்க வாங்கி போட்ட நிலம் எல்லாம் எங்க இருக்கு, யார் பேர்ல இருக்குன்னு ஒண்ணுமே தெரியலல்ல. அதெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்கு. பத்திரமா இருந்தா மட்டும் போதாதுங்க. இருக்கிற சொத்தெல்லாம் ஏன் பேருக்கும் வெற்றி பேருக்கும் உயிலா மாறணும். நாளைக்கும் பிரச்சனை சூழ்நிலை எல்லாம் வரப்போ நாங்க தடுமாறி நின்னுற கூடாது. நானும் அக்காவும் அபசகுணமா எதுவும் சொல்லலங்க. இப்பெல்லாம் நீங்க போற போக்கே சரியில்லை. யார எங்க வைக்கணும்னு தெரியாம உங்க இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கீங்க. என்னையும் என் பையனையும் அம்மோன்னு விட்டுருவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. முதலாவது பொண்டாட்டி குடும்பத்தை இனிமே பார்க்க மாட்டேன்னு சொன்னீங்க. ஆனா இப்பவும் அவங்க நினைப்போட தானே அழிஞ்சிட்டு இருக்கீங்க. அதனாலதான் சம்பந்தமே இல்லாத ஆளுங்களை எல்லாம் தூக்கி தூக்கி தலையில வச்சு சுமந்துட்டு இருக்கீங்க. இப்படியே போச்சுன்னா நானும் என் பையனும் நடு தெருவுக்கு வந்துருவோமோன்னு எனக்கு பயமா இருக்கு. எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் தான் உயிரை எழுதி வைக்க சொல்றேன். நீங்க என்னடானா? இப்ப என்னடி வேணும் உனக்கு? இருக்கிற சொத்தை பிரிச்சு உன் பேர்ல எழுதி வைக்கணும், அவ்வளவுதானே? அதுக்கு இவ்வளவு தூரம் சுத்தி அடிச்சுட்டு வர? பாக்கியில வர வச்சு யாருக்கு என்ன கொடுக்கணும் தெளிவா எழுதி கொடுத்தாரன் போதுமா? என்னக்கா முடியாது, அது இதுன்னு தகராறு பண்ணுவாருன்னு பார்த்தா பட்டுன்னு ஒத்துக்கிட்டாரு. அதாண்டு என்னாலயும் நம்ப முடியல. நீ சொன்ன மாதிரி எல்லாம் பேசியிருந்தா போடின்னு சொன்னாலும் சொல்லிருப்பாரோ. நான் ஏதோ அடக்கி வாசிச்சதுனால இதெல்லாம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவரு உடனே ஒத்துக்கிட்டாருன்னு நீ சந்தோஷப்படுற? அவர் ஏதோ ஒரு திட்டத்தோட இருக்காருன்னு நான் சந்தேகப்படுறேன். உயிலு ரெடியாகி வரட்டும், பாக்கலாம். எங்க இருக்காங்கன்னு தெரியாதவங்களுக்கு சொத்து எழுதி வைக்கிறது லாஜிக்கே இல்லப்பா. இங்க பாருங்க, உங்க புள்ள பாயிண்ட் பாயிண்டா புடிக்கிறான். எங்களை ஏதாவது சொல்லி அடக்கிடுவீங்க. இப்ப அவன் கேக்குறான் பாருங்க, பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. எனக்கு யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. யாரோட அனுமதி எனக்கு தேவையில்லை. நான் திரும்பவும் சொல்றேன், இது ஒண்ணு யாரோட பரம்பரையில இருந்து வந்த பாட்டம் பூட்டம் சொத்து கிடையாது. இது மொத்தத்தையும் நான் சுயமா சம்பாதிச்சது. இத யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுங்கிற அதிகாரம் எனக்கு மட்டும்தான் இருக்கு. என் மனசாட்சிப்படி எது சரின்னு படுதோ அதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம போறதும் உங்களோட இஷ்டம் சார். உங்க வேலை முடிஞ்சது சார். நான் கூப்பிட்டதுமே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இது என்னோட டியூட்டி சார். அப்ப நான் கிளம்புறேன் சார். நன்றி. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். இந்த சார் வர. நன்றி. என் காலத்துக்கு அப்புறம் சுசீலாவோ அவளோட பொண்ணுங்களோ வந்தா அவங்க கிட்ட இந்த சொத்து சேரணும். இதுல ஏதாவது வில்லங்க மண்ணணும்னு நினைச்சீங்க,
உங்ககிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் அனாத இல்லங்களுக்கு போற மாதிரி இன்னொரு உயில எழுதி வச்சிருக்க. உங்களுக்குன்னு பிரிச்சு கொடுத்ததை மட்டும் சந்தோஷமா அனுபவிக்க பாருங்க. அவங்களுக்கு கொடுக்கறதையும் கொடுங்க பாத்தீங்க, இருக்கிறது இல்லாம போயிடும் ஜாக்கிரதை. எனக்கு தெரியாது. ஏய் என்ன ஏய் அம்மா ஓவரா பண்ணிட்டு இருக்க? சொன்னா கேளு. வா வா வா. எதுக்கு இந்த ஆவேசம் உனக்கு? பின்ன என்னக்கா, அப்பையில இருந்து தெரியாது தெரியாதுன்னு ஒரே பாட்ட பாடிட்டு இருக்கா? எனக்கு இருக்கிற கவுத்துக்கு வெளிய கொண்டே போடலாம் போல இருக்க. லூசாடி நீ. அந்த குடும்பத்தை பத்தி தெரிஞ்ச ஒரே ஆளு இவதாண்டி. அவங்களை எல்லாம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஆவது இவன் உயிரோட இருக்க வேண்டாம். என்ன பார்த்தல என் தங்கச்சி எவ்வளவு கொலவெறியோட இருக்கான்னு? அவங்களுக்கு சொத்து இருக்குன்னு தெரிஞ்சதுல இருந்து வெற்றியும் இதே கொலவெறியிலதான் இருக்கான். உண்மைய சொல்லணும்னா எங்க யாருக்கும் உன் மேல நேரடி பகையெல்லாம் இல்ல. நீ வெற்றிய அரெஸ்ட் பண்ணத கூட நாங்க மன்னிச்சிடுறோம். நீ அந்த குடும்பம் இருக்கிற இடத்தை மட்டும் சொன்னா போதும். எனக்குதான் தெரியாதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. சரி, நீ அட்ரஸ சொல்லாத. அவளோட கடைசி பொண்ணோட போன் நம்பரை கொடு, மத்தத நாங்க பாத்துக்கறோம். என்ன அம்மா, அவங்க அட்ரஸ் போன் நம்பர் எல்லாமே என்கிட்ட இருந்துச்சு. அவங்க வீடு மாறி போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே அவங்க மாத்திட்டாங்க. இப்ப அவங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. நீ எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கும் போது அவ மேல பாயற? கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இத பாரு மயில, இதுக்கு மேல நீ பொய் சொல்றதுல எந்த அர்த்தம் இல்ல. அவ கடைசி பொண்ணு அவரோட பிறந்த நாளைக்கு கிரீட்டிங் கார்டு அனுப்பியிருக்கா. இந்த மனுஷனும் அவங்க மேல சொத்து எழுதி வச்சிருக்காரு. இதெல்லாம் தானா நடந்துச்சுன்னு நம்புறதுக்கு நாங்க ஒண்ணும் முட்டாள் இல்ல. அவங்களுக்கும் உங்க சாருக்கும் நடுவுல ஓ மூலமா ஏதோ பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த மனுஷன் தான் பொண்ணை பாத்திருந்தா இல்ல போன்ல பேசியிருந்தா இந்நேரம் அவர் நடந்துக்கிற விதமே வேறையா இருந்திருக்கும். அவரு இதுவரைக்கும் அவளை பாக்கலங்கறது மட்டும் நல்லா தெரியுது. அதான் உண்மைங்கிறப்ப ஓ வழியா மட்டும்தான் அவங்களுக்கு தகவல் போயிருக்கு. அப்படி பார்த்தா அவங்களோட போன் நம்பராவது உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கணும். உன்ன தவிர வேற யாரும் உதவி செய்யறதுக்கு சான்ஸே இல்லை. மயிலுக்கண்ண, அவரோட கடைசி பொண்ணோட போன் நம்பரை மட்டும் எனக்கு கொடுத்துற. இதுக்கு மேல நாங்க உன தொந்தரவு பண்ண மாட்டோம். என்னமா குடுத்துறேன் ப்ளீஸ். இங்க பாருங்க, நீங்க கோவமா கேட்டாலும் பொறுமையா கேட்டாலும் என் பதில் ஒண்ணுதாங்க. அவங்க யார் கான்டாக்ட் நம்பரும் என்கிட்ட இல்ல. அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. கஸ்தூரி, இவகிட்ட ஏதோ ஒரு வில்லங்க இருக்கு. அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. அந்த குடும்பத்தை முடிக்கிற அதே சமயம் கஸ்தூரி. என்னக்கா? அந்த சாமியார எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குடி. அக்கா, உனக்கு இவர ஞாபகம் இல்லையா? அன்னைக்கு நம்ம காசியோட கல்யாணத்துக்கு வந்திருந்தாரே, ஞாபகம் இருக்கா? நீ கூட இவர் கேள்வி மேல எல்லாம் கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்தி அவர் அங்கிருந்து வெளியில அனுப்பிட்டீங்க. அந்த சாமியார்ல இப்பதாண்டி எனக்கு ஞாபகம் வருது. இந்த சாமியார் இந்த கோயில தான் சுத்திக்கிட்டு இருக்கிறாரா? அப்படிதான்க்கா நினைக்கிறேன். ஏன்னா அந்த மயிலோட அம்மா இருக்கால, அவளும் இந்த சாமியார் தான்க்கா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. நான் இவரை காணோன்னு தேடி வந்தேன்ல, இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். என்னக்கா யோசனை? இல்ல, கல்யாணத்தன்னைக்கு ஓம் புருஷன் வெளியில போனதும் சாமியார் உள்ள வந்தாரு. சாமியார நான் விரட்டி விட்டதும் ஓம் புருஷன் திரும்ப உள்ள வந்தாரு. அன்னைக்கும் ஓம் புருஷன் பின்னாடி வந்தப்போ அவருக்கு பதில் இவரத்தான் நீ பார்த்தேன்னு சொன்ன. இப்பவும் அதேதான் நடக்குது. அடியே, ஓம் புருஷனுக்கும் இந்த சாமியாருக்கும்
ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குடி. என்னாச்சுமா, ஏன் உங்க முகம் கவலையா இருக்கு? என் கடைசி பொண்ணோட வாழ்க்கையில பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு சாமி. இவ்வளவு காலமா அவ நினைச்சத அடையறதுக்கு அவளுக்கு ஆதரவா இருந்த அவ புருஷனே எதிரா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவ தன் ஆசைய கைவிடலன்னா அவளை விவாகரத்து பண்ணிடுவேன்னு சொல்றாரு சாமி. என் பொண்ணுக்கு பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகணுங்கிறதுதான் அவளோட கனவு. அதே சமயம் அவ புருஷன் மேலயும் அவ உசுராதான் இருக்கா. ரெண்டுல எதையுமே அவளால இழக்க முடியாது சாமி. இப்ப நடந்துட்டு இருக்கிற குழப்பத்துல அவ லட்சியம் பாதிச்சிடக்கூடாது சாமி. அதே மாதிரி அவ தன்னோட வாழ்க்கையையும் இழந்துடக்கூடாது. பெத்தவளா நான் அதை நினைச்சுதான் தவிச்சிட்டு இருக்கேன் சாமி. கவலைப்படாதீங்கம்மா, அவ கனவை நோக்கி ஓடுறத நிறுத்த வேண்டாம். எதிர்காலத்துல பாதுகாப்பும் அடையாளமா இருக்க போறதே அவளோட இலக்கு தான். அவங்க ஜெயிச்சிட்டா எல்லா உறவும் ஒண்ணு கூடி வந்துடும். அவங்க வாழ்க்கையில வந்த சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடும். நீங்க தைரியமா இருங்க. நானும் இதைதான் சாமி அவகிட்ட சொன்னேன். நான் சொன்னது சரியா தப்பான்னு எனக்கு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. இப்ப உங்ககிட்ட பேசினதும் தான் மனசு தெளிவாயிருக்கு. அடையாளமா மழை பெய்ய போகுது போல இருக்கு. இன்னும் ஆரம்பிக்கல, அதுக்குள்ள ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க? மழை வந்து உடம்புக்கு செல்லாம் போனாதான் ஏத்துக்கீங்களா? வாங்கம்மா பேசாம. உன்ன மாதிரி ஒரு கேடு கெட்ட ஜென்மத்துக்கு இந்த வேஷம் போடுறதுக்கு கூட யோகியதை கிடையாது. அதனாலதான் அந்த ஈஸ்வரனை மழை பெய்ய வச்சு உன் வேஷத்தை கலைச்சிட்டாரு. உன் சுயரூபம் தெரியாம அந்த கொலசாமி அம்சமா நினைச்சு நான் உன்ன கும்பிட்டு இருந்தனே. நீ சொன்னதுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் நான் ஆடி இருக்கனே. என் விரல வச்ச என் கண்ணை குத்துற மாதிரி என் நம்பிக்கைய பயன்படுத்தி நீ நினைச்சதை எல்லாம் சாதிச்சிட்டல. சுசிலா பேசாத. எனக்கும் என் பொண்ணுங்களுக்கும் அன்னைக்கு நீ செஞ்சது மன்னிக்க முடியாத துரோகம். செஞ்ச பாவத்துக்கு வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் சொல்ல முடியாத கஷ்டத்தை நாங்க அனுபவிச்சிட்டு இருக்கோம். போராடி போராடி இப்பதான் ஓரளவுக்கு மேல வந்திருக்கோம். அது உனக்கு பொறுக்கலையா? வேரோட அழிக்கணுங்கிற திட்டத்தோட தான் திரும்ப எங்க வாழ்க்கையில வந்திருக்கியா? அப்படியெல்லாம் இல்ல சுசீலா, நான் செஞ்சது எவ்வளவு பெரிய பாவம்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணதான் உங்களை தேடி தேடி அலைஞ்சிருக்கேன். நான் செய்ய வேண்டிய முத பரிகாரம் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேக்குறது தான். என்ன மன்னிச்சு சுசீலா. போது, நிறுத்து உன் நாடகத்தை. நீ நினைக்கிறத சாதிக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வேன்னு எனக்கு நல்லா தெரியும். இனிமே இதையெல்லாம் பார்த்து நான் ஏமாற மாட்டேன். வேற ஏதோ ஒரு பெரிய சூழ்ச்சியோட தான் நீ திரும்ப எங்க குடும்பத்தையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க. சத்தியமா இல்ல சுசீலா, எனக்கு அந்த மாதிரி எண்ணம் எதுவுமே இல்ல சுசீலா. என்ன நம்பு சுசீலா. இதுக்கு மேல நான் உன்னை நம்ப மாட்டேன். நான் உன்னை நம்புறதுக்கு முட்டாள் இல்ல. எதுக்கு இந்த வேஷம்? எதுக்கு இவ்வளவு நாடகம்? என்ன திட்டத்தோட இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீ சொல்ல மாட்டேன், ஆனா உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ இல்லாம நாங்க வாழ முடியாம ஏரியிலயோ குளத்திலயோ விழுந்து செத்துருப்போம். எதிர்பார்த்தல நீ? நாங்க உசுரோட இருப்போம் நீ எதிர்பார்க்கல? இல்ல சுசீலா, நான் ஒத்த மனுஷியா நின்னு என் மூணு பொண்ணுங்களையும் இந்த அளவுக்கு வளர்த்து ஆளாக்குவேன்னு நீங்க எதிர்பார்க்கல? நீ கொல்ல சொன்ன கடைசி பொண்ணு ஒரு ஐபிஎஸ் ஆக போறான்னு நீ எதிர்பார்க்கல? சுசீலா, வாழ்க்கையில பொம்பளைங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஜெயிச்சுட்டோங்கறத உன்னால ஏத்துக்க முடியல. எங்களை எப்படியாவது தோக்கடிக்கணுங்கிற திட்டத்தோட தான் திரும்ப இங்க வந்திருக்க. இல்ல சுசீலா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. நம்ம குடும்பத்துக்கு நான் எதுவுமே பண்ணல.
நல்லது பண்ணணும்ன்ற நல்ல எண்ணத்தோட தான் நான் இப்ப வந்தேன். எது நல்லது எது நல்லது? என்னையும் என் பொண்ணுங்களையும் பிரிக்கிறதா? எனக்கு ஆதாரமா இருக்கிறது என் மூணு பொண்ணுங்க தான். அவங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சு என்ன நிர்கதியா நிக்க வைக்கணும்னு தான் நீ முடிவு பண்ணிருக்க. நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அதத்தான் செய்ய போறோம். ஆனா அவசரத்துல எதையாவது செஞ்சு காரியத்தை சொதப்பிட கூடாது. நின்னு நிதானமா திட்டம் போட்டு அவங்க எல்லாரையும் காலி பண்ணணும். ஆமா வெற்றி, நமக்கு எல்லா உண்மையும் தெரியுங்கிறது அவங்களுக்கு தெரியவே கூடாது. அவங்க எப்படி நாடகம் போட்டு நம்மளை ஏமாத்துறாங்களோ அதே மாதிரிதான் நாமளும் அவங்களை ஏமாத்தணும். ஒரு சரியான சந்தர்ப்பம் அமையும் போது அந்த குடும்பத்தை வேரோட அழிக்கணும்டா. எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் பொறுமை இல்லம்மா. இப்பவே என்ன ஃப்ரீயா விடு. நீ செய்ய நினைக்கிறத நான் செய்யறேன். டேய், உனக்கு இருக்கிற அதே கோபமும் வேகமும் எனக்கு இருக்கு விக்டரி. ஆனா அக்கா சொன்ன மாதிரி நாம் அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துட கூடாது. அவங்கள முடிக்கணுங்கிறதா முக்கியமா தவிர அது இப்பவே நடக்கணுங்கிறது இல்ல. புரியுதா? எல்லாம் தெளிவா டிஸ்கஸ் பண்ணி ஒரு பிளான் போடுவோம். அது வரைக்கும் நம்ம எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துப்போம். ஆமா வெற்றி, நம்ம பேச்சிலையும் அவங்க கிட்ட நடந்துக்கிறதுலயும் எந்த மாற்றமும் இருக்க கூடாது. அவங்களுக்கு துளி கூட நம்ம மேல சந்தேகம் வரவே கூடாது. அவங்க வழியிலேயே போய் அவங்க கழுத்தை அறுக்கணும்டா. ஓகே பிரியமா, நீங்க சொன்ன மாதிரி நான் நடந்துக்கிறேன். ஆனா சீக்கிரமாவே இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். என்னால ரொம்ப நாள்ல கை கட்டிட்டு அமைதியால இருந்துட்டு இருக்க முடியாது. கையிலக்க பிரச்சனையில நீ சாக போயிருந்த, அப்ப உன்னை தடுத்து நிறுத்தி காப்பாத்தினது அப்பா தானே? அவங்க கல்யாணத்துக்கு உன்னை சம்மதிக்க வச்சதுமே அவர் தானேமா? உனக்கு பிரச்சனை வரப்பெல்லாம் அவர் தான் சாமி மாதிரி வந்து உன்னை காப்பாத்திருக்காருன்னு நீயே சொல்லிருக்கல. ஆனா அவர் அப்பான்னு தெரிஞ்சதும் எல்லாமே தப்புங்கிற மாதிரி அப்படியே மாத்தி பேசிட்டு இருக்க. அவர் இதை செஞ்சாரு அதை செஞ்சாருன்னு பெருசா பேசுறல்ல, அதையெல்லாம் அவரு நல்ல இடத்துல செஞ்சிருக்காருன்னு நினைக்கிறியா? அந்த ஆளோட சுயநலத்துக்காக செஞ்சிருக்காரு. அவரு நல்லவருன்னு வார்த்தைக்கு வார்த்தை இப்படி அவர் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறல்ல, உன்னையும் மத்தவங்களையும் இப்படி நம்ப வைக்கிறதுக்காக தான் அந்த ஆள் வேஷத்தை போட்டிருக்காரு. என்னைக்கு நீதான் அவரோட பொண்ணுன்னு தெரிஞ்சதோ அப்பவே நம்ம குடும்பத்தை அழிக்கணும்னு அந்த ஆள் முடிவு பண்ணிருப்பாரு. அதுக்கேத்த மாதிரிதான் அந்த ஆள் ஒவ்வொரு காரியத்தையும் இப்ப செஞ்சிட்டு இருக்காரு. சாதாரணமா பார்க்கும் போது அந்த ஆள் நமக்கு நல்லது பண்ண மாதிரி தான் தெரியும். நல்லா யோசிச்சு பார்த்தாதான் அதுக்கு பின்னால இருக்கிற சதி என்னன்னு புரியும். நடத்தி முடிச்சு இப்போ கையிலயும் அவர் பக்கம் இழுத்துக்கிட்டாரு. மிச்சம் இருக்கிறது என் கூட மலர் மட்டும்தான். அவளையும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவாரு. பொம்பளை பிள்ளைங்களை வெறுத்தவர் அந்த ஆளு. உங்க எல்லாரையும் கஷ்டப்பட்டு ஆளாக்கி வளர்த்தது நானு. ஆனா இப்ப நீங்க எல்லாரும் அம்மாவை தூக்கி எரிஞ்சிட்டு அந்த ஆள் பக்கம் போய் சேர்ந்துட்டீங்கல்ல, இதை விட பெரிய அசிங்கம் என்னடி இருக்க முடியும்? என்ன இப்படி அசிங்கப்படுத்தி தோக்கடிக்கிறது தான் அந்த ஆளோட ஒரே எண்ணமா இருக்கும். அத மனசுல வச்சுக்கிட்டுதான் இப்படி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அத கூட புரிஞ்சுக்காம நீ அந்த ஆளுக்கு உடனே என்னட்டு இருக்கியே. அம்மா, இது எல்லாமே உன் கற்பனை தானே தவிர இது எதுவுமே உண்மை இல்ல. நினைச்சதெல்லாம் இன்னும் பழைய மாதிரி தான் இருக்காருங்கிறதுக்கு இந்த ஒரு சாட்சி போதும். அவர் சுயரூபத்தை புரிஞ்சுக்கிட்டு நீ தான் அந்த ஆளை விட்டு ஒதுங்கி வரணும்டி. அப்பா அப்பான்னு நம்பி அந்த ஆள் பின்னாடி போன உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நீ தான் நிர்கதியா நிப்ப. உன் ஐபிஎஸ் கனவு நிறைவேறணும்னா அந்த ஆளை விட்டு விலகி வந்துரு, இல்லைன்னா கடைசி வரைக்கும் உன்னை நம்ப வச்சு கழுத்தறுத்துடுவாரு. மூணு பொண்ணுங்களோட நீ என்ன பண்ற, எங்க போனன்னு நான் யோசிச்சிருக்கேன். அப்போ இருந்த திமிரும் அகங்காரமும்
என்னை யோசிக்க விடல. அன்னைக்கு நான் அப்படி இருந்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு இன்னைக்கு நான் யோசிக்கிறேன். அதுக்காக நான் உங்ககிட்ட 1000 தடவை கூட மன்னிப்பு கேட்கறேன். அதுக்கு பிராயசத்தமாக தான் இந்த சொத்தையே கொடுக்குறேன். இதை இத்தனை வருஷமாக நான் உங்களை கண்டுக்காமல் இருந்ததுக்கான நஷ்டம் இதாக கூட நினச்சிக்க. ஒரு அப்பாவா ஒரு புருஷனா உங்களுக்கு நான் நிறையா செஞ்சிருக்கணும்ல. இப்போ செய்யாமல் விட்டதை மொத்தமாக இப்போ செய்கிறேன்னு கூட எடுத்துக்கீங்க. சுசீலா, நீ என்னை மன்னிக்க வேணாம், என் பாசத்தை நீ ஏத்துக்கவும் வேணாம். உங்களுக்குன்னு சேர வேண்டிய இந்த சொத்தை தயவு செஞ்சு வாங்கிக்க. உங்களுக்கு இப்பவாவது ஏதாவது செஞ்சிட்டன்ற நிம்மதியாவது எனக்கு இருக்கும்ல. இப்ப கூட செஞ்ச பாவத்துக்கு உண்டியல காசு போடுற மாதிரி இதை எடுத்துட்டு வந்திருக்கீங்கல்ல. இதை நான் வாங்கிக்கிட்டா உங்களுக்கு பாவ விமோச்சனம் கிடைச்சிடும். நடக்க கூடாது. பெத்த பொண்ணு தூக்கி எறிய சொன்ன பாவத்தை காலம் பூரா நீங்க சுமக்கணும். இதுக்கு மேல சொத்து கித்துன்னு பேசிட்டீங்க, நிக்காதீங்க, மரியாதைய கிளம்புங்க. சுசீலா, நீ எவ்வளவு வீங்க பிடிக்கிற, கொடுக்கறத நீ வேணா மறுக்கலாம். ஒரு அப்பாவா என் பொண்ணுங்களுக்கு நான் செய்யணும்னு நினைக்கிறத உன்னால தடுக்க முடியாது. பணம் பணம்னு பேய அலைஞ்சது நீங்க. என் பொண்ணுங்களை நான் அப்படி வளர்க்கல. காசு பணத்தை விட கௌரவம் தான் பெருசுன்னு சொல்லி கொடுத்துதான் வளர்த்திருக்கேன். அவங்க பசி பட்னின்னு எல்லாத்தையும் பார்த்து கஷ்டத்தை பார்த்துதான் வளர்ந்துருக்காங்க. அதை எப்படி சமாளிக்கணும், அதுல இருந்து எப்படி போராடி மீண்டு வரணும்னு என் பொண்ணுங்களுக்கு நல்லா தெரியும். பணமும் வசதியும் இல்லாம கஷ்டப்பட்டாலும் அதுல இருந்து அவங்க மீண்டு வந்துருவாங்க. அவங்களுக்கு உங்க இறக்கமும் வேணாம், இந்த பாவப்பட்ட சொத்தும் வேணாம். ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. தேவைக்கு உதவாத சொத்து வெறும் குப்பைக்கு சமம். நான் இந்த சொத்து பத்திரத்தை அப்படிதான் பாக்குறேன். இது எங்களுக்கு வேண்டாம், எடுத்துட்டு கிளம்புங்க. அவங்களுக்கு தான் எல்லா சொத்தும் போய் சேரும். ஆனா அப்பா சொத்து கொடுத்தும் பெரியம்மா அது வேண்டாம்னு சொல்லிருக்காங்க. அத புரிஞ்சுக்காம நீங்க அவங்கள பத்தி தப்பா பேசிட்டு இருக்கீங்க. அவங்களை கொல்லணும்னு வேற துடிக்கிறீங்க ரெண்டு பேரும். உங்க புத்தி இவ்வளவு கேவலமா இருக்கிறத நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்கு. உங்க குடும்பத்துல வந்து பிறந்ததை நினைச்சா நான் வெக்கம்தான் படுறேன். டேய், நீ என்னடா புரியாம கோவப்பட்டுகிட்டு இருக்க? நீ சின்ன பையன்பா. அவங்க சூட்சமத்தெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு வயசு பத்தாது. அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே தப்பான ஆளுங்க, ஆனா வெளியில நல்லவங்க மாதிரி வேஷம் போடுறாங்க. நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவங்க வீட்டுல போய் இருந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க எல்லாம் எவ்வளவு நல்லவங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க எல்லாரையும் பழி வாங்கணும்ன்ற நோக்கத்தோட தான் நான் அங்க போய் தங்கினேன். ஆனா அவங்க என் மேல காட்டின உண்மையான பாசமும் அன்பும் என் மனசுல இருக்க அழுக்கு எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுச்சு. அவங்களாலதான் நான் மனுஷனா மாறினேன். இல்லனா திருடுறதையும் தாண்டி கொலை கொல்லனு பெரிய கிரிமினலா மாறியிருப்பேன். என்னை மாத்தினதுக்காக அவங்க எல்லாருக்கும் நீங்க நன்றி சொல்லணும். ஆனா அவங்கள அழிக்கணும்னு நினைச்சு நீங்க ரெண்டு பேரும் துடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் இருக்கிற வரைக்கும் அது எதுவுமே நடக்காது. என்னையும் அப்பாவையும் மீறி நீங்க அவங்களை நெருங்கவே முடியாது. அப்படி நெருங்கி போகணும்னா என்னை கொண்டுட்டு தான் நீங்க அங்க போகணும். ஏய், ஆரஞ்சிரவே பாத்துக்கோ. இதுக்கு மேல பேசுனடா, இந்த பார்த்தா எப்படிடா தெரியுது, பைத்திய மாதிரி தெரியுதா? அன்னைக்கு மயில பத்தி உண்மை தெரிஞ்சப்போ அவ்வளவு கோவப்பட்ட, இன்னைக்கு என்னடா அப்படி மாத்தி பேசுற? அன்னைக்கு பேசுனது நடிப்புமா? மலரக்கா, கையிலக்கா, மயிலக்கா, எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும். பெரியம்மாவ எனக்கு அதை விட ரொம்ப பிடிக்கும். அவங்க தான் அப்பாவோட முதல் பொண்டாட்டின்னு தெரிஞ்சதும் நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆனா அதை வெளிப்படையா உங்ககிட்ட காட்டிக்க முடியல. கொஞ்ச நாள்ல நீங்களே அவங்களை பத்தி புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புனேன்.
ஆனா நீங்க ரெண்டு பேரும் போற போக்க பார்த்தா அது கொஞ்சம் கூட நடக்கிற மாதிரி தெரியல. இதுக்கு மேலயே என்னால பொறுமையா இருக்க முடியாது. உங்க ரெண்டு பேர்கிட்டயும் நான் ரொம்ப தெளிவா சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. உங்களை மாதிரிதான் எனக்கு அவங்களும். நீங்க எவ்வளவு முக்கியமோ அதே அளவு அவங்களும் எனக்கு முக்கியம். நாம எல்லாரும் ஒரே வீட்டுல ஒன்னா ஒரே குடும்பமா வாழணும் தான் என்னோட ஆசை. டேய், அது இந்த ஜென்மத்துல நடக்காதுரா. முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க. இங்க பாரு, அவரோட சுயரூபம் என்னன்னு தெரியாம நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்கடா. உங்க அப்பாவையும் அவரோட சொத்தையும் பிடுங்கிட்டு ஒன்னே என்னை நடுத்தர நிறுத்தம் தாண்டா அவரோட எண்ணம். அவங்க மனசுல அப்படி எந்த எண்ணமும் இல்லம்மா. சொத்தை பத்தியும் பணத்தை பத்தியும் அவங்க என்னைக்குமே பெருசா பேசினதே இல்ல. ஏய், வாய முடி வெற்றி. டேய், ஓ எதிர்காலம் நல்லா இருக்கணும், ஓ வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானடா அவ இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கா. உனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு தவிச்சுக்கிட்டு இருக்கா. அத புரிஞ்சுக்காம பெத்தவங்கள நீ எடுத்தறிஞ்சு பேசுறது ரொம்ப தப்புடா. சொத்துதான் பாதுகாப்பு, சொத்துதான் சந்தோஷம்னு பேசிட்டு இருக்கீங்களே, அதுதான் தப்பு பெரியமா. நம்மள சுத்தி மனுஷங்க இருக்கிறதுதான் ரொம்ப சந்தோஷம். மனுஷங்க இருக்கிற இடத்துல இருந்தாதான் பெரிய பாதுகாப்பு. அதுக்கு முன்னாடி இந்த சொத்து வசதி எல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எனக்காக தானே இதெல்லாம் செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப நானே சொல்றேன், எனக்கு இந்த சொத்தெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அவங்களோட உறவுதான் எனக்கு முக்கியம். அவங்க எல்லாரோடையும் நம்ம ஒன்னா இருக்கணும். அதுக்கு என்ன வழியோ தயவு செஞ்சு அதை பாருங்க ரெண்டு பேரும். டேய், நீ போகாத ஊருக்கு வழி சொல்லிட்டு இருக்க. அது நடக்கவும் நடக்காது, அதுக்கு நான் ஒத்துக்கவும் மாட்டேன். அவங்களுக்கு சொத்துலயும் பங்கு கிடையாது, என்னோட வாழ்க்கையிலயும் பங்கு கிடையாது. இங்க பாருறா, உனக்கு அந்த குடும்பம் ரொம்ப முக்கியமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. இந்த ஊரை விட்டு போயிட சொல்லு அவங்கள. நீ இந்த ஊர்ல இருந்துகிட்டே என் வாழ்க்கையோட விளையாடிட்டு இருந்தா நான் உன்னோட வேரோட அழுக்காம விட மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா தயவு செஞ்சு விட்டு. அவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம ஒரு பக்கம் இருக்கலாம். அவங்க உன்னை எந்த காலத்திலயும் தொல்லை பண்ண மாட்டாங்க. நீயும் அவங்கள தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாம இரு. அதையும் மீறி அவங்களை நீ ஏதாவது செய்யணும்னு நினைச்ச உன்னை எதிர்த்து நிக்கிற முதலால் நானதாமா இருப்பேன். டேய் வெற்றி, என்னடா பேசுற நீ. நான் உன பெத்த அம்மா. என்னால ஏத்துக்க முடியாத விஷயமே அது ஒண்ணுதாமா. உன்ன மாதிரி ஒருத்தவங்களுக்கு பையனா பிறந்ததை விட நான் பெரியம்மாவுக்கே பிறந்திருக்கலாம். போனா இன்னும் என் மனச விட்டு போகல. நான் போக விடல. என்னோட மனச விட்டு போகாத ஜீவா கூட நான் இந்த ரூமுக்குள்ளேயே குடும்பம் நடத்திட்டு இருக்கேன், சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். மது, ப்ளீஸ் மது, நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டு மறந்துட்டு நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிறுத்து. இதுக்குதான் நான் யாரையும் பாக்குறது இல்ல, வெளிச்சத்துக்கும் வரதில்ல. யார பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் அட்வைஸ், ஜீவாவை மறந்துட்டு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோன்னு அட்வைஸ். எப்படி ஜீவாவை மறப்ப, எப்படி என்னால ஜீவாவை மறக்க முடியும்? என்னோட ஜீவா என் கூட தான் இருக்கா. நான் எப்படி அவனை மறந்துட்டு இன்னொருத்தனை? மது, மத்தவங்க சொல்ற எல்லாத்தையுமே விடு. ஜீவா நான் சொல்றேன், தயவு செஞ்சு நீ வேண்டாம். எதுவும் சொல்லாத. நீ ஆசைப்பட்டவளே கல்யாணம் பண்ணிக்கிட்ட, உனக்கு பிரிவோட வழி தெரியாது. போயிடு. என்னோட ஜீவா ஏன் கூட தான் இருக்கா, நீ வேற ஜீவா. அப்பா, இவனை இழுத்துட்டு போப்பா, இழுத்துட்டு போப்பா இவனை. போயிடலாம். இல்ல மாமா, இல்லங்க, வாங்க போயிடலாம்.